in any of them looking at you. We have everything. அதாவது groceries, vegetables, fruits, எல்லாமே இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் முத கொண்டு வச்சுருக்கோம். காமிக்கலாம் சொல்லணும்னா லிப்ஸ்டிக் கூட ஆர்கானிக் வச்சுருக்கோம். அந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி மாற்றிருக்கோம். இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டிகள் வச்ச ஒரு உணவு முறையை வந்து இன்னைக்கு போய் திடீர்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை தான் சாப்பிட்ணுன்னா யாருக்கும் புரியாது. ஸோ அதனால் இதை வச்சு என்னென்னலாம் டிஷ் பண்ணலாம், எவ்வளவு ஹெல்த்தியாகவும் பண்ணணும், அண்ட் நாங்கள் இதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட் இருக்காதுன்னு இது வரைக்கும் எல்லாமே நினச்சிட்ருக்காங்க. பட் இருக்கிறதுலே டேஸ்டியானது ஆர்கானிக் ஃபுட்டு, கிராமத்து உணவு தான். இனியே ஊடகங்களே பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கோம். உணவகம் திறப்பு விழாங்கிறது நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறையா இடங்களுக்கு போய் உணவு திறப்பேன். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக அது செந்தில்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு இவ்வளவு கிரியேட்டிவ் திங்கிங் செந்திலுக்கு இருக்குமா, என் மாப்பிள்ளலாம் இருக்குமான்னு எனக்கே டவுட். பார்த்த உடனே ஒரு அழகு உணர்ச்சிகள், எப்பவுமே ஒரு ஒரு தொழில் பண்ணால் அதில் ஒரு அழகு உணர்ச்சி, ஒரு கிரியேஷன், ஒரு கிரியேட்டிவ். அதில் இந்த ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கும்போது ட்ரெடிஷ்னலாக இப்போ சம்பிரதாயமாக சடங்குகள், ஒரு சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லுவோம். ஆனால் சம்பிரதாயம் இல்லாமல் சடங்குகளை ஒழுங்காக பண்ணியிருக்கேன். நான் உள்ள நுழைவாயிலிருந்து நுழையும் போதிலிருந்து ஒரு கிராமத்தில் என்னென்ன ட்ரெடிஷன், இந்த பண்பாடு மாறாமல் ஒவ்வொன்றையும் இந்த நவீன காலத்தில் அழகாக ஒரு அடுக்கடுக்காக ஒன்றுந்தான் நீ விளக்கப்படுத்தியதுலேருந்து இங்கே அடி எடுத்து வந்து இங்கே வந்த வரைக்கும் அமைத்த அமைப்புகள் அத்தனையுமே பண்பாடு சம்பந்தமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கலை நாங்கள் பல சமீபத்தில் ஆரம்பித்தோன்னே தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை, அதுக்கு சரியான ஒரு இதை முதல் முறையாக நான் ஆரம்பிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். உள்ள நுழையும் போதே எங்கள் ஊர் பேர் அள்ளினு குக் கிராமம் ரொம்ப அழகாக நான் போடுவேன். அதில் அதுலேயே நீங்கள் பார்க்கலாம் குக் சமையல், குக் நாங்கள் தமிழ்னா சின்ன கிராமம், குக் கிராமம் ரொம்ப அழகாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு குக் கிராமம்னு பேரை கேட்டவுடனே ஒரு அது ஒரு சின்ன ஈரம் இருக்குது. அந்த காலங்கள்லேருந்து அந்த காலங்கள் சாலை பாதுகாப்பு வந்து எங்கேயாவது இருந்து ஒரு 30 கிலோ 30 வண்டி பாதைகள் தான், அது நான் சொல்கிறதே 500-1000 ஆண்டுகள். அங்கே சத்திரங்கள், அங்கே சமையல் பண்ணி போடுவது என்று தர்மம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கு முன்னாடி தான் இது ஒரு மாதிரி இப்போ நவீன ஹோட்டல்கள் அது இதுன்னு வந்தது. இது என்னதான் வியாபாரமாகவும் தொழில் என்பது நியாயம் தெரிய வேண்டும் எப்பவுமே. ஏன்னா நமக்கு அம்மா சோறு போடுவா கையில், அதுக்கடுத்து பொண்டாட்டி சோறு போடுவா, அதுக்கடுத்து வெளியில் வந்துட்டிங்கன்னா அன்னமிடுகை, இந்த மாதிரி உணவு அலுவலகம். இன்னைக்கு மகாராஜா 76 வயசில் இப்படி உட்காந்துருக்கேன்னா 18 வயசு வரைக்கும் நான் சாப்பிட்டா இருக்கேன். ஏன்னா எங்கள் ஊர்களில் நெல் சோறு பார்க்கறது என்பது கஷ்டம். அது வந்து ஒரு திருவிழாக்கள் நல்ல நாள்கள்னா அந்த அரிசி சாதமே கிடைக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு சோளம், களி, கேப்பை இப்படி தான் சின்ன சின்னது. இதுதான் கொடுத்த உரம் தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது இந்த மாதிரி இனிமேல் தேடி போய் தான் சாப்பிடுவேன். நம்ம வீடுகளில் வைக்கிறது இல்லை. அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுடைய ரசனை போலவே இந்த உணவகம் மிகச்சிறந்த முறையிலே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். குளிக்கிற சோப்போடு ஆர்கானிக்காக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இதாகும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ இந்த பொல்யூஷன், சிட்டி வெரி பொல்யூட்டட் ஏரி, இதுக்குள்ளே நாம் சாப்பிடுறது பொல்யூஷன் ஆகும். அது இல்லாமல் தேடி பிடித்து இந்த கிராமங்களுக்கு வந்து சாப்பிடணும். இது ஒரு நல்ல குக் கிராமம் தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் ஊர் பொம்பளையெல்லாம் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இந்த உசலம் விட்டி அந்த சைடுலாம் அவங்க வைக்கிற குளம் இன்றைக்கி வரைக்கும் இங்கே சாப்பிடவே முடியாது. அவங்க நல்லா அந்த பத்தாண்டி நின்று போட்டு உட்காந்து அவங்க அந்த காலகட்டத்துலேருந்து அவங்க ஒரு உணவு முறையில் ஒரு வித்தியாசமாக அதில் நாங்கள்லாம் பழகப்படுறோம். அதை இங்கே அறிமுகப்படுத்தினாலே 5-star ரோட்டில் தோற்று போய்டும். ஒரு 10 பேரை கொண்டாந்து நீ வே நீ கறி குளம் போய், நீ எலும்பு குளம் போய், நீ இது வெயினாலும் பிச்சை எடுத்துடுவாங்க. இன்றைக்கி இந்த 5-star ரோட்டில் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இதுதான் கான்செப்ட். இதுதான் ஜி ஆர்கானிக்ஸோட இன்னொரு டைவர்சிஃபிகேஷன் இந்த குக் கிராமம்ன்றது. இப்போ அடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லைனில் இருக்குது, லைக் குக்கீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம்.
வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு குக்கீஸ் கொண்டு வர போகிறோம். அதுவும் மில்லட்ஸில் பண்ணது, பாம் சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கர்டு எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அது 1 வருஷம் ஆர்என்டி பண்ணி பண்ணியிருக்கோம். அது இப்போ அடுத்து லான்ச் பண்ணுறோம், இன்னும் ஒரு 6 மந்த்ஸில் லான்ச் பண்ணிவிடுவோம். ஸோ எங்களோட பயணம் கம்ப்ளீட்டாக இந்த சோசியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. சரி, நானும் தேவியும் இங்கிலாந்துலேருந்து வந்ததுக்கப்புறம் வி தாட் லைக் ஓகே பிஸ்னஸ் பண்ணணும், பட் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், ஏன்னா பேக்ரவுண்ட் எங்களுக்கு இருக்குது. பட் நாங்கள் நினச்சது வந்து ஒரு பிஸ்னஸ் வித் சோசியல் குட்னஸோட பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கோம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஒரு சமூக அக்கறை இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இதெல்லாம் தேடி பிடிச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்து மீடியா பீப்புள், நீங்கள், என்னோடய கஸ்டமர்ஸ், மக்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்தா இன்னும் எங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த ப்ரெஸ் மீட் எல்லாமே உங்களை கூப்பிட்ருக்கோம். நீங்கள் ஆதரவு தரணும். ரொம்ப நன்றி.